நவராத்திரி விழாவின் இறுதி நாளாம் மகாநவமி என்று சித்தி தாத்ரியை ஆராதனை செய்வர். சித்தி என்றால் சக்தி என்றும் தாத்ரி என்றால் தருபவள் என்றும் பொருள். சித்தி தாத்ரி என்றால் பக்தருக்கு அனைத்து சித்திகளையும் தருபவள் என்று பொருள். மார்க்கண்டேய புராணத்தின்படி எட்டு விதமான சித்திகள், அதாவது அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, பிராகியம், பிராகமியம், வாசித்தவம், ஈசத்தவம் என எட்டு விதமான சித்திகளையும் பக்தருக்கு தருபவள் இவள். சித்திதாத்ரி தாமரை மலரில் அமர்ந்திருப்பவள். நான்கு கரம் கொண்டு இருக்கும் இவள். இடது கரத்தில் கதை சக்கரம் கொண்டும் வலக்கரத்தில் தாமரை மற்றும் சங்கு ஏந்தியவள். சித்திதாத்ரியின் வாகனம் சிங்கம். தேவி புராணத்தின்படி சிவன் இவளை வழிபாடு செய்து அனைத்து சித்திகளையும் பெற்று அர்த்தநாரீஸ்வரரானார் என கூறப்படுகிறது. இவளின் அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் தரும். நவராத்திரியின் எட்டு நாட்களில் மற்ற அனைத்து சித்திகளையும் அடைந்த அவர்கள் இவள் அருளால் பேரானந்தம் என்னும் பேற்றை எய்துவர். நவராத்திரியின் மற்ற எட்டு நாட்களில் துர்க்கையை முறைப்படி பூஜை செய்யும் பக்தன் இறுதி நாளில் சித்திதாத்ரி பூஜை செய்வான். இவளை வழிபட்டால் மனதில் உள்ள ஐயம் நீங்கும். எல்லாமும் ஒரு மகாசக்தியில் இருந்து தோன்றியதே என்ற தத்துவத்தை உணர வைப்பாள் இவள். இவளை வழிபடுவோர் பேரானந்தத்தை அடைவர். அவர்களுக்கு தேவை என்ற ஒன்று இருக்காது. அவன் அம்பிகையின் கருணை மழையில் நனைவான். அவனுக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. சித்திதாத்ரி தேவியை எந்நேரமும் மனிதர், தேவர், முனிவர், யட்சர், கிங்கரர் வழிபடுவர். இவள் அருள் மோட்சத்தின் பாதையை நமக்கு காட்டும். நன்றி. என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்.